இதுவரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட்ல நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இதுல இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூடவே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரெசிபியை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சுகர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு சொன்னாலும் நீங்க இதை செய்து கொடுங்க. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். நான் 250 கிராம் அளவுக்கு பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மேலெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் முத்தலாக இருக்கும் விதைகள், ஸோ விதைகள் வேண்டாம். விதைகள் வந்து போட்டோம்னா சாப்பிட முடியாது. நம்ம செய்கிற இந்த ரெசிபிக்கு விதைகள் தேவைப்படாது. இப்போது இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க விதைகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு பாவக்காயை நான் வந்து ஒரு 6 பீசஸாக நீட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வெங்காயம், தக்காளி, புளி எதுவுமே போட போகிறதில்லை. ஆனால் துளி அளவு கூட நமக்கு கசப்பு தெரியாது. இப்போ எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒரு நீட்டு பாவக்காயை வந்து ஒரு மீடியம் சைஸில் பாவக்காயை 6 பீசஸாக இந்த மாதிரி சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் முன்னாடியே கழுவுனதுனால இப்போ கழுவ தேவையில்லை. அதில் நல்லா இப்போது ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கூட குறைச்சி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. பாவக்காயை வந்து நசிச்சு எடுக்க வேண்டாம். அந்த தயிரும் உப்பும் வந்து எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடியை போட்டு விட்டுட்டிங்கன்னா எல்லா தயிருமே நல்லா நமக்கு பாவக்காயில் சேர்ந்து சூப்பராக இருக்கும். நமக்கு கசப்பு தன்மை துளி அளவு கூட வராது. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இதை நான் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்து செய்யும்போது நமக்கு இது எல்லாமே முழுசாக நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வரும். ஆயில் வந்து இதுக்கு மேலே அதிகமாக ஊற்ற வேண்டாம், இதுக்கு சரியான அளவாக இருக்கும். அடுப்பை வந்து நல்லா நார்மலான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்து எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு மிதமான கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இதை மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஓப்பனில் வச்சே நீங்கள் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்று நல்லா ஒன்று ரெண்டு வந்து கலர் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு லைட்டாக நமக்கு எல்லாமே வதங்கி வரட்டும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மற்றது எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பை வந்து நல்லா சிம்மில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு நினச்ச டேஸ்ட் வந்து கிடைக்காது, ஒவ்வொன்றும் வந்து கருகி போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் கலந்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலேருந்து கீழே நல்லா கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லா அப்படியே மசாலாலாம் இறங்கி வரும். இப்போ இது கூடவே நல்ல வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே நம்ம துளி அளவு கூட சேர்க்கக்கூடாது. புளித்தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இப்படி செய்யும்போது இது நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கசப்புத்தன்மை துளி அளவு கூட இருக்காது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேலாப்பில் எடுத்து பரிமாறிடலாம். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிடும்போது எந்த சாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டாலும் அதோடய டேஸ்ட்டு வந்து பாவக்காயோட டேஸ்ட்லேயே நம்ம எவ்வளோ சாதம் வேணுனாலும் சாப்பிட்றலாம். இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோட பார்க்கலாம். பாய்.